அன்பு நண்பர்களே அனைவருக்கும் அன்னை சமையல் உமாவின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு அன்னை சமையல்ல பார்க்க போறது இட்லி தோசை பூரி சப்பாத்தி இடியாப்பத்துக்கான சூப்பரான குருமாங்க. வெள்ளை குருமா இட்லி தோசைக்கு மட்டும் இல்லைங்க, கீ ரைஸ் கூட ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க வெள்ளை குருமா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல காய்கறிகளை வேக வச்சுக்கலாங்க. ரெண்டு கேரட்டை ஓரளவு சின்னதாக தாங்க கட் பண்ணியிருக்கேன். 10 பீன்ஸ், 2 உருளைக்கிழங்கு. தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு, பட்டாணி கிடைச்சதுன்னா நீங்கள் பட்டாணி கூட போட்டுக்கலாங்க. இப்போ மூடி போட்டு காய் வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ காய்கறி எல்லாம் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். கடாயில் தேவையான அளவு எண்ணெய், 2 பட்டை, 1 லவங்கம், 1 பிரியாணி இலை, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை லேசாக வதக்கினா போதுங்க, ரொம்ப வதக்கினீங்கனாலும் கலர் மாறிடும். இந்த அளவுக்கு வதக்கினீங்கனாலே போதும். அடுத்தது நம்ம வேக வச்ச காய்கறி இது கூடவே சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ அடுத்தது நம்ம மசாலா அரைச்சிக்கலாங்க. 2 பச்சை மிளகாய், 2 டீஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 டீஸ்பூன் சோம்பு, 2 ஏலக்காய், கொஞ்சம் முந்திரி, 4 பல் பூண்டு, 1 சின்ன துண்டு இஞ்சி, 1/2 தேங்காய் துருவல். நான் காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் தாங்க போட்டிருக்கேன். ரொம்ப நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்தாலும் குருமாவோட கலர் மாற்றும். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா காரத்துக்கு இன்னொன்று கூட போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் தேவையான அளவு தண்ணி சேர்த்து மிக்சியில் நைஸாக அரைச்சிக்கலாங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதுல சேர்த்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பறக்கப்பளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ பாதி உப்பு சேர்த்துக்கலாங்க. காய்கறி வேக வைக்கும் போதே பாதி உப்பு சேர்த்துட்டோம். இப்போ நான் பாதி உப்பு தான் சேர்க்குறேன். இப்போ தேங்காய் சேர்த்துட்ட பிறகு ஒரு 2 நிமிஷம் ஸ்லோவில் இருந்தால் போதும். இப்போ குருமா பாருங்க நல்லாவே திக்காயிடுச்சு. இந்த அளவு கன்சிஸ்டன்சி இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கனால குருமா திக்காயிட்டே இருக்கும். நம்ம இறக்கி கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிடும்போது நல்லா திக்காயிடும். அதனால் கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் போதே இறக்கிடுங்க. தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். இப்போ இறக்க போகிறதுக்கு முன்னாடி 1 டீஸ்பூன் எலுமிச்சை சாறு சேர்த்துக்கலாம். நம்ம புளிப்புக்காக எதுவுமே சேர்க்கவே இல்லைங்க, அதனால தான் எலுமிச்சை சாறு சேர்க்குறோம். கொஞ்சம் கொத்தமல்லி, இப்போ வெள்ளை குருமா ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம சர்வ் பண்ணிடலாம். சுவையான வெள்ளை குருமா ரெடி ஆகிடுச்சு. ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கே பிடிக்கும். ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் அன்னை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.